ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஆன்லைன் கலெக்ஷன்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ எதோட ரிவ்யூன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏர் ஃப்ரையரோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்ஸ்டன்ட் பிராண்ட், இந்த பிராண்டோட ரிவ்யூ வந்து ஃபர்ஸ்ட் டைம் தமிழில் நம்ம சேனலில் தான் இருக்க போகுது. ஸோ நிறைய பேர் பாட் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஃப்ரையரோட ரிவ்யூ. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ப்ராடக்ட் இல்லை, இது வந்து கனடியன் ப்ராடக்ட், கனடா ப்ராடக்ட். தென் இது வந்து யூஎஸில் தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஸோ இப்போ வந்து இது அமேசான் சாய்ஸில் இருக்குது, நம்பர் ஒன்லேயும் இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து 4 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டிலையும் இருக்குது, 6 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டியில் இருக்குது, தென் 8 லிட்டர்ஸ்லேயும் வரும். 8 லிட்டர்ஸில் பார்த்திங்கன்னா 2 பேஸ்கெட் வரும். ஸோ நம்ம வாங்கிக்கிறது பார்த்திங்கன்னா 6 லிட்டர்ஸு. ஸோ இது வந்து டோட்டலாக ஒரு 3 to 5-6 மெம்பர்ஸ் இருக்கிற ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதோட அன்பாக்சிங் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ ஓன் பாக்ஸில் தான் வந்துருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா 95% லெஸ் ஆயிலில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஸோ கிறிஸ்பி டெக்னாலஜியும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ராடக்ட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு ட்ரே இருந்துச்சு, தென் பேக்கிங் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து தெர்மோகோல் எல்லாமே வச்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ கார்ட்லாமே ரொம்ப லென்த்தியாக அளவாக இருக்குது உங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அன்பாக்ஸ் பண்ணியாச்சு, பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த ப்ராடக்ட். ஒரு பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருந்தாங்க. ஸோ கீழே வந்து இந்த ட்ரே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஸ்டிக்கில் இருக்குது. ஸோ வாரண்டி கார்டு, காஷன் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ள கேவிட்டி, இது வந்து பின்னாடி வந்து கார்டு வந்து சுற்றி வைக்கிறதுக்காக அது கொடுத்துருக்காங்க. ஸோ நாபு ஒன்றும் இருக்குது இந்த இதில் வந்து. ஸோ இதை ஆன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குதுன்னு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 6-in-1 உள்ள லைட்டு நம்ம இருக்கும். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா காயிலுக்கு மேலே ஃபேனும் இருக்கும் அந்த இதில். ஸோ இந்த ஆரோ மார்க் போட்டிருக்க இடத்துல இந்த பிளேட்டை வந்து நம்ம இதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், நான்ஸ்டிக் தான் அதுவும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ரை, ரோஸ்ட், கிரில், பேக், ரீஹீட், டீஹைட்ரேட், அந்த மாதிரி 6 ஃபங்க்ஷன்ஸ் இதில் வந்து ஒரே இதில் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நாப் இருக்குது அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு. நீங்கள் வந்து ஹீட்டை வந்து செல்சியஸாகவும் வச்சுக்கலாம், ஃபாரன்ஹீட்டாகவும் வச்சுக்கலாம். டைமும் நம்ம இதில் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். லைட் இருக்கிறதுனால நீங்கள் எப்போ வேணாலும் சமைக்கும் போது நீங்கள் ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரீஹீட் ஆகிக்கிறோம் அந்த இதில் எப்பயும் போல். ஸோ நான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ப்ரீஹீட்டிங்கில் வந்து ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஃபஸ்ட்டு. ஸோ நம்ம ஃபுட்டு ஆட் பண்ணுன்னு கேட்கும் போது நம்ம இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டர்ன் ஃபுட்டு கேட்கும். அப்போ எடுத்து நம்ம இதை வந்து நல்லாவே கொஞ்சம் டர்ன் பண்ணி விடுற மாதிரி இருக்கும், இல்லாட்டி நம்ம வந்து ஷேக் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறத ஷேக் பண்ணிவிட்டு திருப்பி உள்ளே வச்சுட்டு நம்ம இதில் வந்து லேசாக ஆயில் வந்து ஸ்ப்ரே இல்லாட்டி நீங்கள் ப்ரஷ் கோட்டிங் இந்த மாதிரி கொடுத்தாலே போதும், இந்த இதுக்கு உங்கள் ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அதுவே முடிஞ்சதுக்கப்புறமா எண்டு வந்துடும். எண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நார்மலாக டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றத விட இது ஏர் ஃப்ரையர் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க ஏர் ஃப்ரை அவன்லாம் உடம்புக்கு கேடுன்னு, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ சவுண்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போவே தெரிஞ்சிருக்கும் அது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது இந்த சவுண்டுன்னு. தென் இதே மாதிரி பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர், காலிஃப்ளவரை நம்ம எப்பயும் போல் பிளான்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எல்லாமே போட்டு மேரினேட் பண்ணி இதுக்குள்ளே வச்சுக்கலாம். லைட்டாக ஆயில் மட்டும் ஸ்ப்ரே பண்ணால் போதும். ஸோ கிட்ஸுக்கு பிடிச்ச ஐட்டமாக தான் நான் ஃபஸ்ட்லேருந்து செஞ்சிட்ருக்கேன். ஸோ நம்மளும் இதில் சாப்பிட்லாம். ஸோ இதே இதில் நான் ப்ராக்கோலியும் பண்ணியிருந்தேன், அந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாக இருந்துச்சு, இதை சாப்பிட்றதுக்கு நம்மளும் இந்த காலிஃப்ளவர் வந்து இதில் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதே இதில் பார்த்திங்கன்னா நான் நெக்ஸ்ட்டு வந்து பண்ணுறது பொட்டேட்டோஸ். பொட்டேட்டோஸை வந்து இதில் நம்ம நார்மலாக இருக்க பொட்டேட்டோஸை வந்து பேக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாழைக்காய், வாழைக்காயும் இதே மாதிரி தான் செஞ்சுருந்தேன் இந்த இதில். ஸோ இதுவும் நல்ல கிறிஸ்பியாக இருந்துச்சு இந்த வாழைக்காவும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து ரீஹீட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ரீஹீட்டுக்கு வந்து நம்ம எவ்வளோ டைம் வச்சுக்கிறோமோ அந்த மாதிரி செட்டிங்ஸ்லேயே நீங்கள் வச்சுக்கலாம். கொஞ்சம் ப்ராடக்டாக இருந்துச்சுன்னா, கொஞ்சம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஹையில் வச்சுட்டு டைமை வந்து கம்மியாக வச்சாலே போதும். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு ஹீட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ கரண்ட் பில் இதெல்லாம் நிறையா வரும்னு நினைக்காதீங்க, அந்த மாதிரிலாம் இல்லை. இது 230 வால்ட்ஸில் வருது. ஸோ கிறிஸ்பியான சமோசா ரெடி. ரீஹீட் பண்ணவும் இது செம்மையாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டீஹைட்ரேட்டிங். டீஹைட்ரேட்டிங்னு பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுக்கும்போது எவ்வளோ கல்லாக இருக்குது. ஸோ அதை வந்து பார்க்கும்போது நமக்கு அது வந்து நம்ம எடுத்து வைக்க மறந்துட்டோன்னா டக்குன்னு நமக்கு போய் பண்ணுறதுக்கு இந்த டீஹைட்ரேட்டிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்க மறந்துட்டோங்கும் போது அதுக்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இதையும். ஸோ டெம்பரேச்சர் எவ்வளோ வேணுமோ அதிலேருந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து அப்படியே ஃப்ரீஸில் இருக்கிறதுனால நான் உள்ளே வச்சு இதை வந்து டீஹைட்ரேட் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டீஹைட்ரேட்டுக்கு வந்து நம்ம டெம்பரேச்சர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 175 தான் லாஸ்ட்டு. அந்த 175 ஜஸ்ட்டு 1 மினிட் தான் வச்சுருக்கேன் நான் இந்த இதை. ஸோ டீஹைட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ 52 செகண்ட்ஸே நம்ம எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பாதி டீஹைட்ரேட் ஆகிடுச்சு எல்லாமே.
ஸோ நம்ம அதுக்குள்ளே உங்களுக்கு நீங்கள் எடுத்து எடுத்து பார்த்துக்கோங்க. 1 மினிட்டுக்குள்ளே உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் தாராளமாக ஆஃப் பண்ணிக்கலாம். தென் ஒரு 45 பார்க்கும்போது ஃபுல்லாகவே டீஹைட்ரேட் ஆகிடுச்சுங்கும் போது நான் அதை அப்படியே கேன்சல் பண்ணி இதை எடுத்துக்கிட்டேன். ஸோ ரொம்ப ஒர்த்தியாக இருந்துச்சு இந்த ப்ராடக்ட்டு. டீஹைட்ரேட்டிங்க்கு மட்டும் இல்லாமல் எல்லா ப்ராடக்ட்டுமே. தென் பார்த்தீங்கன்னா பேக்கிங், எப்பயும் போல் மைதா, கோகோ பவுடர், சுகர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இது எல்லாமே இதில் ஆட் பண்ணிவிட்டு, தென் பார்த்தீங்கன்னா வெட் இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணியாச்சு. மில்க், வெனிலா ஃப்ளேவர்ஸ், எசன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயில், இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் சாக்கோ சிப்ஸும் நான் இதில் போட்டிருந்தேன். சிங்கிள் ஹேண்டில் பண்ணுறதுனால உங்களுக்கு பவுல் வந்து ஷேக் ஆகிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இதில் சாக்கோ சிப்ஸு, ஆல்ரெடி சுகர் எல்லாமே போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நான் லாவா கேக் கம் கப் கேக் அதுக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ பேட்டரோட கன்சிஸ்டன்சி இவ்வளோ தான். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம என்ன மோல்ட்ஸ் உங்கள்கிட்ட இருக்கோ அந்த மோல்ட்ஸில் வந்து பட்டரை வந்து கிரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேட்டர் ரெடி பண்ணி அங்கே வச்சுட்டேன் நான். ஸோ இதில் வந்து ஃபுல்லாமே இந்த சிலிக்கான் மோல்ட்ஸில் வந்து பட்டரை வந்து நான் கிரீஸ் பண்ணியிருக்கேன். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேட்டரை வந்து ஃபுல்லாக எல்லா மோல்ட்ஸ்லையுமே நான் ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து நிறைய லென்த்தியாக போகுதுன்னு நினைக்கிறாங்க. ஒரு 6 கவர் பண்ணணுங்கிறதுக்காக இன்கேஸ் நான் கிரில் கூட நான் இன்னும் கவர் பண்ணலை. ஸோ அவ்வளோ லென்த்தியாக இருக்குது இந்த வீடியோ. ஆனால் எல்லா ரெசிபீஸும் உங்களுக்கு கவர் பண்ணுறதுக்காக இது போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம உள்ளே வச்சுட்டு நம்ம எப்பயும் போல் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணி விட்டுலாம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம டிகிரி மட்டும் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வச்சுக்கலாம். ஸோ சொல்ல போனால் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒர்த்தியான ப்ராடக்ட்டு. ஸோ இதோட டெமோ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வீடியோ காலில் தான் வந்தாங்க. வாட்ஸ்அப் வீடியோ காலில் வந்து அவங்க அதுக்கப்புறமா அதில் டெமோ வந்து சொன்னாங்க. அது மூலியமாக தான் நானும் கேட்டுக்கிட்டேன். ஸோ நமக்கு நீங்கள் எந்த லொக்கேஷன் இருக்கிறீங்களோ அது பொறுத்து தான். ஸோ நம்ம இடத்துக்கு வரங்கும் போது அவங்க வந்து வாட்ஸ்அப் வீடியோ காலிலே வந்து டெமோ சொன்னாங்க. தென் பார்த்தீங்கன்னா நிறைய ரெசிபீஸ் வாட்ஸ்அப்லேயும் சென்ட் பண்ணாங்க. ஸோ கேக் வந்து முடிஞ்சிருச்சு, கப் கேக்கு. ஸோ நல்லாவே வெந்திருந்துச்சு. ஸோ எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ஃபைனல் ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த இதுக்குள்ளே நல்ல சாஃப்டாக இருந்துச்சு. தென் பார்த்தீங்கன்னா எல்லாமே செஞ்சுட்டு நம்ம நான்வெஜ் செய்யலைன்னா நல்லா இருக்காது இல்லையா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன். சிக்கன் வந்து நம்ம எப்பயும் போல் மேரினேட் பண்ணி வச்சாச்சு. ஸோ இது வந்து ஏர் ஃப்ரை இது பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக, ஹெல்த்தியாக சாப்பிட்லாமே இதில் வச்சுருந்தா அப்படிங்கிறதுக்காக நான் ஃபஸ்ட்டு பட்டரை வந்து நல்லா அதில் வந்து கிரீஸ் பண்ணியிருக்கேன், கோட்டிங் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பட்டரை யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ பட்டரை கிரீஸ் பண்ணிவிட்டு எல்லா சிக்கனையுமே நீங்கள் இதில் வந்து வச்சுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆனியன்ஸும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா ஆனியன்ஸ் வதக்கிறது தான் பெரிய இஷ்யூவாக இருக்கும். ஸோ அது வந்து இதில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஆனியன்ஸை உள்ளே வச்சு டோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம டாப்பிங்ஸுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதே இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் எல்லாமே செஞ்சுக்கலாம் இந்த இதில் உங்களுக்கு. தென் இப்போ சிக்கனை வந்து அடிக்கடி நீங்கள் டர்ன் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இதோட ஆப்ஸும் இருக்குது ப்ளே ஸ்டோரில், இன்ஸ்டன்ட் பிராண்ட்ஸ் கனெக்ட்டுன்னு. ஸோ இந்த ஆப்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணி வைக்கிறதுனால என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய ரெசிபீஸ் நமக்கு அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ பண்ணவும் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ இப்போ சிக்கன்லாம் பாருங்கள் ஈஸியாக முடிஞ்சிருச்சு. ஸோ ஆயிலே இல்லாமல் டீப் ஃப்ரை பண்ண மாதிரி நம்ம வீட்லேயே செஞ்சு ஹெல்த்தியாக சாப்பிட்லாம் இது. ஸோ டயட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், டென்ட்ரியாக இருக்கும். ஸோ மெயின்டெனன்ஸ் இதுக்கு ஒரு கவர் இருக்குது, நம்ம தனியாக வாங்கிக்கணும். ஸோ கவரோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். முன்னாடி ஒரு பேக்கெட் ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ட்ரே அதுக்கப்புறமா அந்த பேஸ்கட் ரெண்டுமே டிஷ்வாஷர் சேஃப், டிஷ்வாஷர்லேயும் போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.